friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி டோக்லா. வாங்க எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம இப்போ பண்ண போற டோக்லா. டோக்லா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் கூட நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் டோக்லா ட்ரை பண்ணது இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு நமக்கு எவ்வளோ கடலை மாவு தேவைப்படுதோ அவ்வளோ கடலை மாவு எடுத்துக்கிட்டு ஜலிச்சிக்கலாம். நான் இங்கே வந்து 250 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 6 பேர் 7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அடுத்தது ரவை சேர்த்துக்கலாம். அதோட ரவை 1 கப் எடுத்துருக்கிறேன், 100 கிராம் அளவு. இது எல்லாத்தையும் நம்ம அந்த ஜல்லடையில் வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்ததும் நம்ம முதல்ல இஞ்சியும் பச்சை மிளகாவையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். அதை முதல்ல சேர்க்கணும். ரெண்டாவது கொஞ்சம் மஞ்சத்தூள், அடுத்தது தேவையான அளவு உப்பு, அடுத்தது 1 ஸ்பூன் சர்க்கரை, அடுத்தது 1/2 ஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் எலுமிச்சஞ்சாறு 1 ஸ்பூன், அப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 மணி நேரம் ஒரு மூடி போட்டு ஊற வச்சிடணும். 1/4 மணி நேரம் அது ஊறின பிறகு இந்த மாதிரி ஒரு ஈனோ சாஷே வாங்கி அதையும் நம்ம சேர்த்துக்கணும். ஈனோ சாஷே இல்லைன்னா பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஈனோ சாஷே நம்ம சேர்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் நுரைச்சிட்டு வரும், அப்படி தான் இருக்கும் அது. இதையும் நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு ஊற விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து எந்த பேனில் நம்ம இதை அவிக்க போகிறோமோ அதே செட் பண்ணிடலாம். அவிக்கிறதுக்கான திங்ஸையும் நம்ம செட் பண்ணிடலாம். முதல்ல அவிக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டை வச்சு நம்ம கொதிக்க விட்டு வச்சிடலாம். மூடி போட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி ப்ராட் பேன் இல்லைன்னா ஒரு இட்லி குக்கர் எடுத்து அதில் கூட நீங்கள் அவிக்க வைக்கலாம். இல்லைன்னா வந்து நார்மல் குக்கரில் கூட நீங்கள் கீழே ஒரு தட்டு போட்டு தண்ணி ஊற்றி அவிக்க வைக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றி அவிக்க உள்ளே வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை சுற்றி நம்ம தேய்ச்சி விட்டுறணும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாவை வந்து இந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தை வந்து லேசாக 2 தட்டு தட்டிட்டு எல்லாம் சமமாக வர்ற மாதிரி தட்டு தட்டிட்டு உள்ளே வச்சு அவிக்க வச்சிடலாம். இது ஃபுல்லாக அவியறதுக்கு வந்து 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் எடுக்கும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஃபோக்கோ வச்சு நடுவில் குத்தி பாருங்கள். எதுவும் ஒட்டலைன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம தோக்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இறக்கி வச்சு ஆற விட்டுறலாம். அது ஆறிட்டுருக்க சமயத்தில் நம்ம தாளிக்க வேண்டிய திங்ஸை ரெடி பண்ணிடலாம். முதல்ல ஒரு சின்ன பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் முதல்ல கடுகு, அதுக்கப்புறம் எள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கீரனை பச்சை மிளகாயில் 2 துண்டாக வெட்டின பச்சை மிளகாய் 2-3 சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அது கொஞ்சம் வதங்கினதும் எலுமிச்சை பழச்சாறு வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கினதும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். ஒரு கொதி வர்ற அளவுக்கு கிண்டி விடணும். இதை நம்ம இப்போ தோக்லா நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றின பிறகு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போதே பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியுது. கட் பண்ண பிறகு நம்ம தாளித்து வச்சுருந்தோம்ல அதை வந்து இது மேலே நம்ம இந்த மாதிரி சேர்க்கணும். அந்த எலுமிச்சம் பழச்சாறு அப்புறம் அந்த காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாலாம் போட்டிருந்தோம்ல அதை நல்லா இதில் ஊறும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கும் மேலே இன்னும் டேஸ்ட் சேர்க்கறதுக்காக நம்ம குட்டி குட்டியாக கொத்தமல்லியை நறுக்கி வச்சு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய் துருவி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு குஜராத்தி ரெசிபி, ஒரு நார்த் இண்டியன் ஸ்நாக் இது. ஆனால் நம்ம வந்து காலை உணவாக கூட இதை நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா இது நல்லா ஹெவியாக இருக்கும்.
சரிங்க, இப்போ தோக்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.